Welcome to Biology Session. உங்களை எப்படி வரவேற்கிறது. So first of all, thanks for subscribing to my channel. Today I would like to share the topic is here. Vaccines, the recombinant vaccines. What is my vaccines? Vaccines na enna அப்படிங்கற டாபிக் தெரிஞ்சுக்கிறோம். Vaccines in Tamil என்ன சொல்றோம்னா தடுப்பூசிம்பாங்க. தடுப்பூசி வந்து ஏன் போடுறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கு, தடுப்பூசி போடுற நோக்கம் என்ன அப்படின்னா வந்து நம்ம பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டம் ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸை வந்து என்ன பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் இம்யூன் சிஸ்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேக்சின் கொடுக்குறோம், அட்வான்ஸாக வேக்சின் கொடுத்துக்கிறோம். அந்த வேக்சின் என்ன பண்ணோம்னா அந்த வைரஸ் வந்துச்சுன்னா அதுக்கு சப்போஸ் வேக்சின் என்னன்னு சொல்லிடுற பாருங்க, வேக்சின்ங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ஊசி மூலியமாக கொடுக்குற ஒரு ஒரு மருந்து பொருள். அந்த மருந்து பொருள் உள்ளறிக்கி போனதுக்கப்புறம் நம்ம பாடியில் வந்து அந்த டபிள்யூபிசி என்ன பண்ணணும் சோல்ஜராக பாடியாக இருக்குது, அது வந்து என்னமோ உள்ளறிக்கி வந்துருச்சுன்ட்டு என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ வெளியிலேருந்து போனது ஆன்டிஜென்ஸ், நம்ம எடுத்துக்கிற மருந்து வந்து ஆன்டிஜென்ஸ். அந்த மருந்து உள்ளறிக்கி போனதுக்கு அப்புறம் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஆன்டிஜன் வந்ததுனால ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி ரெண்டும் ஃபைட் பண்ணுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்குது. இதுதான் இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகணும். இப்போ ஆன்டிஜன் உள்ளறிக்கி போகலை அப்போ என்ன நடக்கும், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஆன்டிஜென் நம்ம பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம், ஸ்டிமுலேட் தூண்டி விடணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேக்சின் கொடுக்குறோம். அந்த வேக்சின் என்ன பண்ணுதுன்னா ஒரு அது வந்து செயலில் இந்த இன்ஆக்டிவ் வேக்சின் வந்து கொடுக்கும், இன்ஆக்டிவ் வைரஸ் இன்ஆக்டிவ் பாக்டீரியா வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளறிக்க போகுது. உள்ளறிக்க போனதுக்கப்புறம் ஏதோ பாக்டீரியாவோ ஏதோ வைரஸோ வந்துருச்சுட்டு என்ன பண்ணும், இது வந்து அது லிவிங்காக நான் லிவிங்னா அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் த மெடிசன், அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து கில் பண்ணும். அப்போ கில் பண்ணும்போது என்ன, நிறைய ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல உருவாயிருச்சா, அந்த நிறைய ஆன்டிபாடிஸ் உருவாகும் போது உண்மையிலேயே ஒரு வைரஸ் வருதுன்னு வச்சுங்களே, உண்மையான வைரஸ் வந்துச்சுன்னா அந்த வைரஸ் வந்து இப்போ உள்ளறிக்கு போயிட்டு உள்ளறிக்கு போகும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி உள்ளறிக்கு என்ன இருக்குது ஆன்டிபாடிஸ் இருக்குது, அப்போ அந்த வைரஸ் போனிச்சுன்னா கில் பண்ணி விட்றோம், அது அந்த பாக்டீரியா போனால் கில் பண்ணி விட்றோம். இதுதான் வேக்சின். போலியோ ஓரல் ட்ராப்லாம் கொடுப்பாங்க, இப்போ அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு கில்டு வைரஸ், அந்த வைரஸை உள்ளறிக்க விட்டோன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வேக்சின் கொடுக்குறாங்க. சப்போஸ் நம்ம அட்வான்ஸாக வேக்சின் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த வைரஸை வந்து கில் பண்ணி நம்ம வந்து வேக்சினை யூஸ் பண்ணிட்டோம் மருந்து பொருளாக. அப்போ அந்த வைரஸ் திரும்ப வரும்போது நம்ம பாடியில் ஒரு லிவிங்காக வரும்போது உயிரோட வந்து நம்மளோட இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துனுச்சுன்னா அந்த வைரஸுக்கு நம்ம மருந்து பொருள் வந்து ஆல்ரெடி நம்மளோட பாடியில் இருக்குது. இதுதான் வேக்சின். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து வேக்சின்னா ரீகாம்பினேஷன் வேக்சின்னா என்ன, ரீகாம்பினன்ட் வேக்சின் என்னன்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அப்போ ரீகாம்பினன்ட் என்னன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுற டெக்னாலஜிக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸுங்கிறாங்க ஓகேங்களா. இப்போ பாயிண்ட்ஸில் பார்த்துருவோம் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி என்ன இப்போ எதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டெக்னாலஜினா நல்லா ஏன் வச்சுக்கோங்க, டிசைரட் டிஎன்ஏ எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து என்ன பண்ணுறாங்க வெக்டார் பிளாஸ்மிடை யூஸ் பண்ணி ஹைபிரிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க ரீஜாயின் பண்ணி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் இதெல்லாம் வச்சு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஆர்டிஎன்ஏ. அது தனியாக ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ யூனிஃபார்ம் குவாலிட்டி இந்த மெத்தட் நம்ம பாஸ் பண்ண ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யூனிஃபார்ம் குவாலிட்டி இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் ப்ரொடியூஸ் த லெஸ் சைட் எஃபெக்ட். இப்போ நேச்சுரலாக கொடுக்குறதோட இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணுற வேக்சின் ஆனது லைட்டாக தாங்க சைட் எஃபெக்ட் இருக்கான், அதனால் முக்கியமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறாங்க. ப்ரொடியூஸ்ட் பை த கன்வென்ஷனல் மெத்தட்னா கன்வென்ஷனல்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தடு. அப்போ நிறைய வந்து மேன்மேடாக செய்ய முடியல அது வந்து வேக்சினு, அதுதான் என்ன சொல்கிறாங்க ப்ரொடியூஸ் பை த கன்வென்ஷனல் மெத்தட்னா வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தடு. ஸோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த வேக்சின்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் சார் ஓகேங்களா. அந்த டிஎன் அந்த வேக்சின்ஸில் வந்து வேக்சின் என்னென்னு கொடுத்துட்டேன், அது வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. லெட் சி ஒன் பை ஒன் அதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சப்யூட்டிவ் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ், சப்யூட்டிவ் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் ஃபர்ஸ்ட் டைப்ஸ். ஓகே செகண்ட் டைப்ஸ் வந்து அல்டர்னேட்டர்ஸ் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ், தேர்ட் வந்து டிஎன்ஏ வேக்சின்ஸ். டிஎன்ஏ வேக்சின்ஸ் அல்டர்னேட்டட் அண்ட் சப்யூட்டிவ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வேக்சின் வேக்சின்ஸ் சார். வேக்சின் என்ன சொல்லிட்டேன், இதில் த்ரீ டைப்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துக்கிறாங்க ஜுவாலஜி புக்கில். இதில் வந்து லெட்டர் சி ஒன் பை ஒன் இதில் என்னங்கிறது ஒன்று ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா அதில் சப்யூனிட்டி ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் என்ன, சப் யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் தான். சப் யூனிட்னா துணை அழகு, இதோ ஒரு அதோட குட்டி அழகு, அதை தான் நான் ஆட் பண்ண போகிறோம். சாதாரண சொல்கிறாங்க சப்யூனிட்டி ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். பாருங்கள் பேத்தஜெனிக் ஆர்கனிசம்ஸ் ரேதர் தென் த ஹோல் ஆர்கனிசம்ஸ் பிரைட்டில் பாருங்க கொடுத்துக்கிறேன். யூஸ் அ காம்போனன்ட் லைக் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பெப்டைட்ஸ் டிஎன்ஏஸ் காம்போனன்ட். இப்போ இது கான்செப்ட் என்னென்னா ஒரு பேத்தஜென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க, ஹார்ம்ஃபுல் ப்ரொடியூசிங் ஆர்கனைசன்ஸுக்கு பேர் தான் பேத்தஜென்ஸுங்கிறாங்க. அந்த பேத்தஜென்ஸ்னால் இப்போ லைக் பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், அதிலிருந்து ஒரே ஒரு பார்ட்டு அந்த ஹோல் ஆர்கனிசம் தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துனா அதுலேருந்து ஒரே ஒரு
ஒரு சின்ன பார்ட்டிகிள்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து வேக்சினை வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலேன். தட் இஸ் கால்ட் அஸ் சப் யூனிட்டி ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு விரல் இருக்குன்னா அந்த விரல் ஃபுல்லாக இல்லை, விரல் வந்து ஒரே ஒரு செல்ஸ் மட்டும் எடுத்து நம்ம உடம்புக்குள்ள இன்ட்ரோ பண்ணுறாங்க. இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் என்ன அது உடனே ஆன்டிபாடிஸ் வந்து ஃபைட் பண்ணி அதுக்கான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை கில் பண்ணிடுது. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப் யூனிட்டி ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். ஓகே, இது டூ மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். என்னென்னு பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த அட்டனியூட்ரல்ஸ் வேக்சின்ஸ்னா அட்டனியூட்ரல் வேக்சின்ஸ்னா ஒன்றுமே கிடையாதுங்க. பாயிண்ட் சொல்லக்கூடாது. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு த பேத்தஜெனிக் ஆர்கனிசம்ஸ் வைரஸ் ஆர் பாக்டீரியா. ஸோ நான் பேத்தஜெனிக் அண்டு ஆர் யூஸ்டு டு லைவ் வேக்சின்ஸ். இந்த வேக்சின் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், ஒரு பாக்டீரியாவோ ஒரு ஃபங்கையோ ஒரு வைரஸோ எடுத்துக்கிறாங்க, அதுலேருந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க, ஒரே ஒரு டாட் ஒரு சின்ன பார்ட்டிகள் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. இந்த செகண்ட் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மரபணு நீக்கப்படுறது. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான் பேத்தஜெனிக்ஸ். பேத்தஜென்ஸ் தெரியும், ஹார்ம்ஃபுல் மைக்ரோஸ். அதுலேருந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைனா அந்த ஹார்ம்ஃபுல் உருவாத பற்றியில் அந்த ஹார்ம்ஃபுல் டிசீஸை வந்து ஏதோ ஒரு ஜீன்ஸ் தான் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த ஜீன்ஸ் வந்து நீக்கிறாங்க, ரிவ்யூ பண்ணிடுறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுனா அதை மீனிங் ஜீன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, அந்த ஹார்ம்ஃபுல்கான ஜீனை எடுத்துட்டு அப்படியே உயிரை விடுறாங்க. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுங்க. The pathogenically modified the genetically modified the pathogenic organisms virus or bacteria. Virus or bacteria non-pathogenic மாத்துறாங்க. non-pathogenic இங்க வந்து இன்ஃபெக்ஷன் வராத அளவு, அது நம்ம பாடியில இருந்து உட்காந்தாலும் இன்ஃபெக்ஷன் வராது. அப்ப non-pathogenic and are used to லைவ் வேக்சின். லிவ்வா லிவிங் கண்டிஷனில் இருக்குது, உயிரோட ஒரு பாக்டீரியா உள்ளே விடுறாங்க. ஆனால் அது என்ன பண்ணாது, இட்ஸ் நாட் அ ஹார்ம்ஃபுல். அதை வந்து என்ன நீக்கியாச்சு, அந்த ஹார்ம்ஃபுல்கான ஜீனை வந்து எடுத்துட்டு அப்படி உயிரோட விட்டா, உயிரோட விட்டோம்னா என்ன நடக்கும், இந்த வேக்சின் போனோம்னா வேக்சின் என்னது ஆன்டிஜன் உள்ளே நம்ம உடம்புல என்ன பண்ணும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி யாரோ வந்துருக்கிறாங்கன்ட்டு என்ன பண்ணும், அந்த ஆன்டிஜனை போய் அட்டாக் பண்ணும், அட்டாக் பண்ணி ஃபைட் பண்ணும், நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்கே வந்து ஒரு டெட் செல்ஸ் கிடையாது, டெட் பாக்டீரியா கிடையாது, லிவிங் பாக்டீரியா தான் இருக்குது. ஆனால் வந்து நோயை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஆனால் லிவிங் பாக்டீரியா நோயை ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியா உள்ளடக்கிய வைரஸை வந்தால் என்ன பண்ணும், குயிக்காக டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்தளவுக்கு நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிருக்கும். இதுதான் செகண்ட் டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ். இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ்னால் என்ன பண்ணது பாருங்கள், இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுறாங்க, வேக்சினை வந்து கண்டுபிடிச்சி உள்ளே இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்போ டிஎன்ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஜெனடிக் மெட்டீரியல்ஸ். அதையும் என்ன பண்ணுறாங்க, உள்ளறிக்கையை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது டிஎன்ஏ உள்ளறிக்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் சொன்னால் டிஎன்ஏ வேக்சின். டிஎன்ஏ வந்து வேக்சினாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போனா 1990 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ த இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேட்டட் பை டிஎன்ஏ வேக்சின்ஸ். இந்த டிஎன்ஏ வேக்சின் நம்மளை கொடுக்கும்போது, ஊசியை போடும்போது, டிஎன்ஏ வந்து ஊசியில் வச்சு இன்செர்ட் பண்ணும்போது உள்ள இப்படி என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுது. அதுதான் அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டெயின்ஸ் ஆஃப் த ஜீன் கோடிங் ஆன் ஆன்டிஜெனிக்ஸ் ப்ரோட்டீன்ஸ். அந்த டிஎன்ஏல வந்து ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னா ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமா பிளாஸ்மிட்ஸ் என்ன பண்ணாங்க, இன்செர்ட் பண்ணி செட் பண்ணி உள்ளறிய ரீகாம்பினன் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை பாஸ் பண்ணி உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணி எதில் விடுறாங்க, ஒரு அனிமல்ஸில் விட்டுறாங்க. ஓகேங்களா, இந்த இன்செர்ட் எடுத்து தான் பிளாஸ்மிட்ஸ் அண்டு இன்ஜெக்டடு தான் அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ்லேருந்து உள்ளறிக்கு போனதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏல வந்த அந்த இன்செர்ட் பண்ண முடியல, அந்த ஜீன்ஸ் என்ன பண்ணும், ப்ரொடியூஸர் அண்ட் அந்த ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணும். என்னது, இந்த ஆன்டிஜெனிக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த பாடியில் செல்லோட என்டையர் பாடி என்னது சர்ஃபேஸ் செல், சர்ஃபேஸ் ஆல்சோ என்னது என்ன இருக்கும்னா நிறையா ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஆன்டிஜன் போனனால நிறைய ஆன்டிபாடிஸ் உருவாகி வி கேன் ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் தி மைக்ரோப்ஸ். அப்போ அந்தளவுக்கு நல்லா எபிலிட்டி வந்து இருக்குது இந்த டிஎன்ஏ வேக்சின் கொடுக்குறனால அப்படிங்கிறதான். தீஸ் ஆர் ஆல் பாயிண்ட் சொல்லி பார்த்தா வேக்சின்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். வெரி ஈஸி, நல்ல கான்செப்ட். இந்த புக்கில் உள்ள பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு, நல்ல ரிவியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.